ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு ரவா லட்டு பிடிக்காமல் இருக்கலாங்க, ஏன்னா நெரு நெருன் இருக்கும் சாப்பிடும்பொழுது. அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பட் வேலைன்னு பார்த்தீங்கன்னா சட்டன் முடிஞ்சிடும். அப்படி எப்படி செய்யலாம், அப்படி என்ன சீக்ரெட் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புத்தம் புது வீடியோஸ் எல்லாமே உங்கள் செல்ல தேடி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உப்புமாக்கு கிண்டுவீங்க இல்லையா, அந்த ரவையை எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக ரவை இருந்துச்சு அப்படின்னா பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா இந்த இது நல்லாயிருக்கும். பேக்கரியிலலாம் அது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து எப்பயும் உப்புமாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை தான். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிடலாம். ரவையை ரெண்டு சுத்து சுத்தியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப பெருசு பெருசா இருந்தது வந்து ஓரளவுக்கு அப்படியே பாதியாக இருக்கு. கொஞ்சம் பவுடராகவும் கொஞ்சம் நெரு நெரு அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நெய் சேர்த்துக்கலாம். இதுல இருந்து நான் இப்போ கொஞ்சம் நெய் வந்து ஊறுக்கிக்கலாம். நெய் இல்லாமலும் செய்யலாம், நெய்யோட செய்யும் பொழுது பேக்கரியில் அதே மாதிரி டேஸ்ட்ல கிடைக்கும். அதனால தான் கண்டிப்பாக அந்த நெய் வந்து என்ன நெய் என்ன பிராண்ட் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன், இது வீட்டில் செஞ்ச நெய் தாங்க. பசும்பாலில் ஆடை வரும் இல்லையா, அந்த வேஸ்ட்டை தூக்கி போகிற ஆடையில் வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அந்த ஆடையில் செஞ்ச நெய் தான். நீங்கள் நெய் இல்லாமலும் இதை செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி அந்த நெய் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இங்கே போய் பாருங்கள். கொஞ்சம் நெய்யை மட்டும் உருக்கிக்கலாம். இது வந்து ஒரு கால் கப் அளவு வருங்க. நெய்யே இல்லாமல் பாலை வச்சு மட்டுமே செய்யலாம். இப்போ நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது நெய்யோடு கொடுத்தோம் அப்படின்னா அதனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சத்து எல்லாமே கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து நெய் வந்து உருக்கி அதாவது கொஞ்சம் லிக்யூட் ஃபார்ம்லேயே இருந்துச்சு, உருக்கலாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உருக தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு ரவையில் இந்த மாதிரி கிண்டி விடலாம். அப்படி செய்யும் பொழுது நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் அப்படி செய்கிறோம். உங்களுக்கு வந்து ரவா லட்டில் நட்ஸ் எல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் இல்லையா, அப்பயே வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது கிஸ்மிஸ் இல்லை வந்து பாதாம் முந்திரி அப்படி கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்காம பிளெயினாக தான் செய்ய போகிறேன். ஓரளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் வந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதனோட கலர் வந்து பாருங்களேன், சேஞ்ச் ஆகவே இல்லை. ரவையோட கலர் வந்து எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரை கப் அளவு ஜீனி இருக்கு இல்லையா, அந்த ஜீனியை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அரை கப் அளவு தான் இருக்கும், பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் அரை கப் இருக்கணும். அதை இப்ப சேர்த்துடலாம். ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும். எல்லா சைடுமே வந்து ஜீனி போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பாக காய்ச்சி அதுக்கப்புறம் போகும் போடும் பொழுது சில பேருக்கு அந்த பதம் வந்து வரமாட்டேங்குது. என்னட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து அந்த பதம் வரலை அதனால் வந்து உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் இப்போ கெட்டியே இல்லாத மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து நெய்யில் செய்ய தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா திக்கான பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ வரும்னா அந்த ரவையினுடைய தன்மையை பொறுத்து தான். கால் கப்பல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் நெய் கொஞ்சம் அப்புறம் வந்து பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றேன். எல்லா சைடும் போகிற மாதிரி முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நெய்யை ஊற்றினோடனே செம்ம ஃப்ளேவர் வந்துட்டு இருக்குங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜீனி நம்ம பவுடர் பண்ணோம் இல்லையா, அப்பயே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் தூளையும் வந்து அதனோட சேர்த்து பவுடர் பண்ண போகிறோம். பாருங்களேன், நெய்யை மட்டும் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. அதனால நெய் கூட கொஞ்சம் பால் சேர்த்தா தான் வரும், ஆனால் கெட்டுலாம் போகாதுங்க. அதனால் தைரியமாக சேர்க்கலாம். பால் சேர்த்து பாருங்களேன், ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக தான் இருக்குது. இதுலேருந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது மில்க்கு. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே உங்களுக்கு அதுவே இலக்கம் கொடுத்து நல்லா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உருண்டை பிடிக்கிற அளவு விட கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வர வரன்னு இருக்கும் இல்லையா ரவா, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே செய்வேன். சில பேர் அப்படி அப்படியே உருண்டை பிடிச்சிருவாங்க, சாப்பிடும்போது ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்காது. பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும்.
பத்து நிமிஷம் ஆயிருச்சு. ரவை உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்களேன், எந்த பக்குவத்தில் இருக்குன்னு அப்படியே ஒட்டிட்டு இருக்கும், லைட்டாக கையால் உதுத்து விட்டீங்கன்னா உதுந்துடும். இப்படி உருண்டை பிடிங்களேன், அழகாக உருண்டை பிடிக்க வந்துடும். நீங்கள் வந்து வெறுமனை நெய் சேர்த்து பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து வரவே வராது, கொஞ்சமாக வந்து பால் சேர்த்தா தான் வரும், இல்லை பாலில் ஃபுல்லாகவும் செய்யலாம். பாருங்கள் நல்லா அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. ரவையில் ஒரு மாதிரி நெரு நெருன்னு சாப்பிடவே எரிச்சலாக இருக்கும் ரவாலட, அப்படி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரெண்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கான வேலையும் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு டம்ளரா ரவையும் ஒரு கால் டம்ளர்ல இருந்து அரை டம்ளர் இவ்வளவுதான் செலவாகும் பால், அப்புறம் ஜீனி ஒரு அரை டம்ளர் அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டியா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரவா லட்டுவை. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து 10 உருண்டை வந்திருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு சுகர் அளவு அதாவது அந்த ஜீனி கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ரவா லட்டுக்கு கொஞ்சம் ஸ்வீட் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ட்டு நான் அரை டம்ளர் சேர்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.